झिंझिन कंजन का चा चा चन चन ना नचिन का எங்கடா புறப்பட்ட அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் தாத்தா மண்டே போட்டாரா சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன் எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க தூர தப்பாடா அப்பா தூரம் ஆயிட்டாரா அதே வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் ரெண்டு பேருக்குமே ஆபரேஷனா அது இல்லடா ஏய் இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் போய் தொலை ஏண்டா ஸ்பே வச்சிருக்கியா பாடி ஸ்பே சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா உண்மையே சொல்றா எங்கடா போற ஏய் தபார் நான் சொல்றதெல்லாம் உண்மை உன் நம்ப இஷ்டம்னா நம்பு ஐயரா சட்ட கசக்குறான் ரொம்ப நாள் கழிச்சு தோச்சு மாட்டிருக்கேன் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் ஒரு டைப்பா வர்றான் நீ எங்கடா போறப்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு மலேசியால இருந்து மாமி வராங்கடா மலேசியாவுக்கு இந்தியாவுக்கு இடையில எப்ப ரயில் விட்டாங்க டேய் மெட்ரா சென்ட்ரல்க்கு டேய் தேவையில்ல அத கேளலன்னு கேக்காத டேய் மணவரப்பட்டில நல்ல ஷோ ஆட்டனடா அங்க எடுக்க தேவையில்ல இருந்த உன்னை நான் போட்டுருக்கேன் உனக்கு எதுக்கு டா ஷூ தெங்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும் அதுக்கு தான் ஷூ உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ சாக கிடக்குற அவங்க சித்தப்பாவை பார்க்கிறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கறான் உயிரோட இருக்கற எங்க அப்பனை பார்க்கிறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா எங்கடா போற சொல்டா எல்லாரும் சொல்றத இருந்தா நானும் சொல்றேன் மனோகர் வெளிய குளிச்சிட்டு இருக்கான் அவன் Dress டை எல்லாம் நீங்க எடுத்துக்கிங்கங்கறத அவங்க கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கங்கறத சொல்லுங்கடா கட்டாதடா சொல்றேன் சொல்லு ஏய் நே நான் கல்யாணி தனியா பார்க்கணும்டா எனக்கும் நானும் கல்யாணியே டேய் எல்லாரும் ஒண்ணா செந்து போனா ஒண்ணு நடக்காதடா டேய் எல்லாரும் சேர்ந்து போலாம்டா யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம் சீக்கிரமா முடிவெடு என்ன சொல்ற ஓகேடா அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுங்கணும் சரியா கோட்டு டை பேண்ட் சட்டை ஏய் ஏய் டேய் டேய் நில்லுடா டேய் நில்லுடா டேய் டேய் நில்லுடா மரியாதை கேக்குறேன் என் டிரஸ்ல குடுத்து பாக்கடா டேய் கொண்டுறேன் கல்யாணிக்கு எதை விட்டு வச்சிருக்கியா இருக்கே கொண்டு ஆனா இத நானே அவகிட்ட குடுக்க போறேன் நான் குடுக்கறதுனால வான ஒன்னு இடிஞ்சு வீழ்ந்து போறது இல்ல என்னடா நீயே குடுக்க போறேங்கற ஏ உன் காதுல என்ன சோப்பு நார அடிச்சிருக்க இத நான் தான குடுக்க போறேன் டேய் இப்ப பாரு அவச்சக்கன மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா நான் அவகிட்ட லெட்டர் குடுக்கல என்னடா குழப்பம் டேய் இவன் லெட்டர் வகையில நேரடியா குடுக்க போறானடா டேய் 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 விடு உன் காதுல சில கண்டிஷன்ல தான் இருக்கு தெரியும்ல ஆ பொல்லாத கண்டிஷன் நான் லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது நீங்க பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது பெருமாள் அவகிட்ட கொடுக்க வேண்டியது அவ லெட்டர் பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது பெருமாள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டியது இதுதான லவ் கடைசில பெருமாள் அவளை தள்ளி போடுவான் அப்புறம் என் கண்டிஷன் ரொம்ப மோசம் ஆயிடும் டேய் லெட்டர் வாங்க மாட்டடா ஏன்டா வாங்க மாட்ட நான் என்ன தீனி தாக்கதவனா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ப்பா போங்கடா என்னடா அவ போய் தான் குடிங்கடா டேய் அப்படியே இருக்கான்டா எந்த மாத்தமும் இல்ல இல்ல டேய் உங்களை எங்கெல்லாம் தேறது வெளியே நிக்கிறேன்னு சொன்னீங்க இங்க நின்ன எப்படி உங்க பழக்கம் உங்களை விட்டு இன்னும் போகலையே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நீ வரமாட்டேன்னு நாங்க நினைச்சோம் டேய் உண்மையை சொல்லட்டுமாடா இப்போ என் மனசு போகணுமா போக வேண்டாமான்னு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு டேய் இதுல ஏதோ சிக்கல் வரும் போல் இருக்கு ஒரு சிக்கலும் வராது சும்மாறா டேய் அஞ்சு வருஷமா இருந்த இடம் தெரியாம இருந்த கல்யாணி இன்னைக்கு திடீர்னு லெட்டர் போட்டு அர்ஜென்ட்டா பாக்கணும் சொல்லிட்டு ஏன்டா லெட்டர் எழுதுறா இதுல ஏதோ சூட்சுமே இருக்கு டேய் இந்த லெட்டர் உண்மையிலேயே கல்யாணி தான் எழுதுனாங்கிறதுக்கு ஆதாரம் டேய் இது அவ கையெழுத்து தான்டா அவ கையெழுத்த பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே எதுக்கு எழுதிருப்பா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு லெட்டர் அவ சும்மா எழுதிருக்க மாட்டா சும்மா எழுதிருக்க மாட்டா அதான்டா எனக்கும் பயம் நம்ம திட்டம் போட்டு மாட்டி விடுறதுக்காக எழுதப்பட்டிருக்கா அந்த லெட்டர் பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு என்னன்னு பாத்துறோம் வாங்கடா டேய் வேண்டாம் டேய் உணவு தற்கொலை பண்ணிக்கிட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு தோண்டி திருவி ஆராய்ச்சி பண்ண இனிமே யாரால முடியாது அதான்டா நானும் நினைக்கிறேன் மனோகர் செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பேரு கெட்டு போய் கல்யாணமே ஆகாம இருந்திருக்கும் தன்னை கட்டிக்க யாருமே வரலைங்கிறதுக்காக நம்ம நாலு பேர்ல ஒரு ஆள் கிட்ட எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறதுக்காக லெட்டர் போட்டிருப்பாளோன்னு நினைக்கிறேன்
அப்படி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா. அப்படி ஒரு சான்ஸ் இருக்கும்னு தான் நான் உங்க கூடவே வர்றேன்ப்பா. உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கேன். கல்யாணி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்கிறதா இருந்தா இப்ப இருக்கிற என் பொண்டாட்டியே சும்மாவே எவனுக்கு வேணாலும் கொடுக்க தயார். ஏறுங்கடா. டேய் அஞ்சாறு நாளா நம்மள யாரோ சுட்டு கொல்ற மாதிரி கனவு கட்டிட்டு இருக்க. நான் தயவு செஞ்சு வேணாம்டா. நீ வேணா இங்க ஏறு, நாங்க போறோம். என் கணக்கு படி இங்க 100 பிளேட் இருக்குமே எங்க போச்சு அடி செருப்பால நாயே மூஞ்சிய பாரு மூஞ்சிய ஏய் என்னடா காலையில அர்ச்சனையா ஒண்ணு இல்லடா பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட தாலி கட்ட கருவாப்புல கேட்ட அவ தூக்கி போட்டா புடிச்சிட்டேன் ஏய் இது என்ன தாலி கட்டுகா மந்திரி கட்டுகா அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா என்ன சோப் யூஸ் பண்றன்னு கேட்டேன் இத போடுற அது தவிர பெருசா ஒண்ணு நடந்தலடா அந்த அம்மா இருக்க சுத்த லூசு ஆமா உங்களோட தினம் இது பரப்ப போச்சு ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்க கூடாதுன்னு என்னடா என்ன விஷயம் ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகற பிளேட பாத்தியா பார்த்தேன் இப்பதான் அது வெளியே போச்சு என்ன விளையாடுறியா என்ன கேட்காம என் பிளேட ஏண்டா எடுத்த நீ கேட்காம அஞ்சு பத்து வேணா எடுப்பேன் அல்பத்தனமா ஆணி பிளேட் எல்லாம் எடுக்க மாட்டேன் அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்க்கு எல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்லடா ஏய் உன்ன என்ன தனியா கேக்கணுமா எடுத்தவன கேளுடா ஏண்டா என்கிட்ட பாயிர எடுத்தனச்சு அல்லடா எங்கடா எல்லாம் ஓடுறீங்க ஏய் கிளிமுகா நீ நக வெட்டிறதுக்காக தான் நான் பிளேட் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன்டா அட அவங்க கிட்ட இல்லாத எங்க கிட்ட கேக்குறான் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இல்லாத குடுத்துல தப்பு இல்லடா ஏன்டா பேச மாட்டே உன்னை இங்க வெச்சிருக்கிறதே தண்டம் இதுல இது வேற உன்னை ஏய் ஏய் தள்ளடா சரியா டேடு டேய் பெரிய வெட்டா போச்சுடா உங்க கிட்ட பேண்டேஜ் இருக்குல கொஞ்சம் கூட நாங்க பேண்டேஜ் வாங்கி வெச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக உங்களுக்கு தான் அழகா கட்டி வெச்சிருக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அங்க போய் கட்டிக்கங்க டேய் உன் ஃப்ரெண்ட் ரத்த சிந்துறான்டா ஆமா பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு கத்திய வச்சு குத்திடுவேன் அடி டேய் இனிமேல இவனுங்க வச்சிர கூடாது வெட்டிட வேண்டியதுதான் அடக்கி வாசி வீட்டு வாடகை கொடுக்கிறது சாப்பாடு போடுறது எல்லாமே அவன்தான் நம்ம நாலு பேர்ல வேலைக்கு போறதான் ஒருத்தன் தான் அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறத அவன் ஐட்டங்கள கை வைக்காதீங்க அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு அம்மாவுக்கு நெஞ்சு வலி வாயு கோளாறுன்னு நினைச்சேன் பலே நிஜமாவே நெஞ்சு வலி தெஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டி போவேன் நெஞ்சு வலி ஆஸ்பத்திரி கூட்டி போவேன் லைட் ஹவுஸ்க்கு கூட்டி போவேன் ஹலோ யார லாட்மியா என்னப்பா விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா ஏன் மாடு காண போச்சா எப்படி ஹலோ ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா நான் தான் பிரின்சிபல் பேசுறேன் ஆமா நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா ஒரு ரயில் இருங்க அம்மாவுக்கும் வயிற்று வலி வயிற்று வலி இல்ல சார் நெஞ்சு வலி சரியா 6 இன்ச் வித்தியாசம் மயில் கணக்குலயே சொல்லிட்டேன் அப்புறம் என்னாச்சு கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன் அங்க டாக்டர் இல்ல அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன் அங்க டாக்டர் இருந்தாரு ஆஸ்பத்திரி இல்லையா எல்லாமே இருந்தது ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணனும் பண்ணலாமான்னு கேட்டார் சார் கூப்பிட்டீங்களா டிசம்பர் நவர் நம்ம ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு வரவங்க பேர் எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணங்கறத நீங்க இருந்தே பாரு ஓகே சார் மொத்த நம்ம கேம்ஸ் ஏல பாத்தே நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால் எத்தனை பேஸ்கெட்பால் எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு அம்மா ஓகே நெஞ்சு வலி சார் ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார் அவங்க 5 பாட்டில் ஏ குரூப் பிளட் வேணும்னு கேட்டாங்க பிளட் பேங்க் போனேன் அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் சார் 10 ஃபுட்பால் வேணும் அவ்வளவுதானே 10 ஃபுட்பால் ஓரமா வச்சா இது டைர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிடு ஓ லக்ஷ்மி ஐ அம் சாரி கொஞ்சம் லைன்ல இரு ஹலோ ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 பாட்டில் எடுத்து பாட்டில் கிடையாதா ஓ ஓ ஃபுட்பால் ஆமா நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க பாக்கி நான் அப்புறமா சொல்றேன் மனோகர் சார் அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார் பின்ன எங்க அம்மாவுக்கு நீ தானியா உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி ஆபரேஷன் கார்பரேஷன் ஜிஹெச் அது இதுன்னு உடனடி எடுத்த இடியட் என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார் உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு 4000 ரூபாய் கொடுத்து 5 பாட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே எங்க அம்மா செத்துட்டாங்க 20 கிரிக்கெட் பால் 10 பேஸ்கெட் பால் அலா உடம்பி போய் வச்சுட்டான் நேர கடைக்கு போய் நீயே சொல்லு அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு மேல என்னையா விளையாடுறியா எங்க அம்மா செத்து போயிட்டான்னு லீவு கேட்க வந்தா
நீ எல்லாம் ஒரு மனுஷன் டீவும் வேணாம் ஒண்ணும் வேணாம் நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட ஓ என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன் இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா ஏமா ஸ்கூல் டைத்துல கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ நீங்க தானே சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் புரோகிராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே இங்க தான் பண்ணாத வெளிய போய் ஆகாதா நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க ஏயா வீட நேரத்தை வேஸ்ட் பண்ற போயா கெட் லாஸ்ட் ஓகே சார் ஓகே थैंक यू சார் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் எதுக்கு இங்க வரணும் இல்ல முதியோர் கல்வி நடத்த போறோம் நியூ ஸ்டூடண்ட்ஸ் தான் வரணும் செட் வர வர எல்லா பையனுக்கும் பைத்து புடிச்சு போச்சு நான் ஒருத்தன் தான் பெர்ஃபெக்ட்டா இங்க வேலை பாக்குறவன் கரெக்ட் ஹே யூ காசு எடுக்கும் போது ரெண்டு பேருக்கு வெட்டி தரமா வரேன் ரெண்டு பேச்சி போரிக்கு போசங்களா कण्ल उम्मीद अव இவர்க்கா இந்த வயித்துல பொம்பள ரூமுக்குள்ள போலமா பொம்பள படம் போட்டுருக்கு லேடி டாய்லெட் எழுதி இருக்கு அதல்ல லேடி டாய்லெட்டா லேடி டாய்லெட்டா நீ போலமா சார் எனக்கு அவசரம் அவசரம்னா அர்ஜென்ட் வெளக்கறியா நான் நான் உள்ள போனப்ப யாருமே இல்ல சார் யாரு இல்லையா இருந்திருந்தா இருந்திருந்தா அது நாம சார் அவங்க மட்டும் சத்தம் போடாம இருந்திருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சார் நீ தப்பனா அவங்க சத்தம் போட கூடாதா தப்பு பண்ணிட்டு போறது ஓடனமா சத்த போட்டு புடி சார் ஹலோ புடி சார் புடி சார் அப்படி கத்துவானா நீ சார் ஏய் செஞ்சு புடி சார் புடி ஜா புடிச்சு கொடுங்க சார் அப்படி கத்துவானா நீ சரியில்ல உன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம் என்ன சார் வளவள பேசிட்டு ஸ்டூடண்ட் சார்னா நாங்க மறக்கலாம் இவர் சீட்டை நீங்க தான் கிழிக்கணும் சீட்டை கிழிக்கிறது தெக்கறதெல்லாம் எனக்கு தெரியும் போங்க போங்கம்மா I'm very sorry, sir. ये मैंने केवल आवश्यक मां बंदा लो. Ladies toilet पक्कम पोवे मटे, sir. नेहरा यहाँ रूम का बंदरा करिया. मैंने sir रूम लिखे अंदर कष्टो. अच्छा. Hey, young man, young, no no, ये जो कलम बोले थे कुटे, दबारे, तब्बू पढ़ना माटा कुला दे. माटी के रमारी तब्बू ना कुला दे. ना ये वाला तो पढ़ी रखे, अलाव माटन दे ले, माटरपो तब्बू पढ़ रहे ले. இப்ப உன்ன மாதிரி எங்க தப்பு பண்ணதே வெச்சுக்க மாட்டிக்கிட்ட அந்த நேரத்துல அந்த தப்பை அந்த பொண்ணு மேலே திருப்பி விட்டுருவே அதனால தான் நான் இதனால வரைக்கும் மாட்டதே இல்ல புரியுதா புரிஞ்சு சார் என்ன புரிஞ்சது இனிமே தப்பு பண்ண உங்க மாதிரி தான் பண்ணணும் புரிஞ்சு சார் தட்ஸ் கரெக்ட் थैंक यू கெட் லாஸ்ட் கெட் அவுட் சார் என்னையா தவறு விழுந்துருச்சு கூப்பிடுற நேரத்துல வர மாட்டே இப்ப எங்க வந்தே அது இல்ல சார் லேடி டாய்லெட்ல ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிக்கிட்டு கதவு திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டாங்க சார் டாய்லெட் 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 இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது இடிச்சு தள்ளுயா எல்லாத்தையும் வீட்லயே புடிச்சிட்டு வர சொல்லு போ ஐயோ கிளாஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வரானால அல கிளாஸ்க்கு போங்க 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 வருங்க பென் சீக்கிரே ஏய் ஒரு சரியா சொல்லணுமா எனக்கு தெரியாது நான் அடிக்க என்ன தைரியம் இருந்தாயும் பொண்டாட்டி கைய பிடிச்சு நிப்ப என்னங்க சும்மா ஐயோ நான் அதெல்லாம் பேசுன ஒரே விட்டா வெட்டிடுவேன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கிங்க நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன் ஏய் நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல சாட்பாக் இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வர மாட்டா பாடி போலாம் நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல் சாரி சார் வந்து முத்து சார் அவன் வந்திருக்கானாடா யார் சார் அதான்டா என் சக்கர கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார் டேய் என் செல்ல குட்டி
வந்திடு துமீல் வந்திடு. பைத்தியக்காரன்ல? ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவோ இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க் யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமானால சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்ட கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன் சார். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாமா? உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க, அப்பதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கு. போய் சொல்ல. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா? பய கும்பல உரைச்சிட்டு போறது. ஹலோ, ஐ அம் கர்னல் சுந்தரம். குடுங்க சார் கைய. மொத மொத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர் நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா விரோதம் இல்லைன்னா? அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதான பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார், வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே. ஏய், ஒரு காப்பிய சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன். நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்ற? ஏய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கண்டீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏன்? எங்களுக்கு டைம் சரியில்லை சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தரம் மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்க? நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. ரெண்டே நாள், 2 டேஸ் செட்டப் பண்ணி